டேய் டேய் இங்க வா முன்னாடி வா கூட தானே அந்த வாய்ப்பு ஆண்டியா சந்தில ஆண்டியாமே ஏடா அருவால ஒரே போடு போடுற வாயில நினைக்கிற மாதிரி ஆமா நினைக்கிறாங்க மேதாவி மாதிரி பேசிக்கினே இருப்பாங்க. அது வந்து ஒரு நாள் ஏதோ மேதாவி மாதிரி மேத அறிவாளிகள் மாதிரி ஏன் ஒரு மாதிரி எதுக்கு நோண்டணும், நான் ஒரு மாதிரி இருக்கேன் டென்ஷனா இருக்கேன்னா விட்டுருங்க. அதே நீ அதே இது மாதிரி எவ்வளவு பேர் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க. நீங்க நடிச்ச ஹீரோஸ்லயே உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் கேப்பீங்களா? இப்ப நான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் எங்க ஆபீஸ்ல பொண்ணுங்களே இல்ல. என்னன்னா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பையன் வந்து லவ் பண்றாரு, உங்ககிட்ட சொல்லணும், ஆனா வந்து பயப்படுறாரு. ஓகேங்களா? என்னன்னா இவரு பேசிக்காவே வந்து ஒரு பயந்த சுபாவம். ஏன்னா நீங்க அப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து சரோஜாக்கா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஒத்துக்கவே மாட்டீங்க கண்டிப்பா. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சாலே வந்து அடிதான். அந்த என்ன 13 30 அப்படின்னு அந்த அளவுக்கு பொழப்பீங்க. அப்படி ஒரு அம்மா. ஓகேங்களா? நீங்க வந்து அவங்கள ஒத்துக்க வைக்கணும். உங்களுக்கு வேணா கூட நானும் ஃப்ரெண்டா வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் இப்ப நடிக்கிறோமா? ஆமா, இதுதான் சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி தெரியலாம் இயற்கையா நடக்க போகுது. ரெடியா? சீரியஸா இருக்க நான் சொல்றாக்கா. சீரியஸா என்னப்பா இப்போது? ஓகே ரெடி. இல்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராதுன்னு அவனுக்கு தெரியும். எது அவ லவ் பண்ண மாட்டான்லாம் நான் சொல்லல, இப்படி பயந்து என்கிட்ட இதெல்லாம் வந்து அவங்க அப்பான்ன சிச்சுவேஷன்ற வேர்டை நீ முடிக்கிறதுக்குள்ளே பயந்துருப்பான், டெர்ரா இருப்பான். என்கிட்டலாம் அந்த பயமே இருக்காது, அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். என்னப்பா ஹலோ நீங்க டென்ஷன் அது ஓகே டன். உப்பு கறி வச்சு தெரியும். உப்பு கறி வச்சு தெரியா? எதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அட பாவி. டேய் லவ் பத்தி. ஓகே ஓகே ரெடி. சீரியஸ். ஐ வாண்ட் மோர் எமோஷன். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசு. என் கூட தான அந்த வாய் பார்த்து தான் பேசு. ஆண்டியா சந்தல ஆண்டியா மே இதுக்கு வந்தானே சொல்லுமா, எப்படி பேச விட மாட்டான், அவனு கண்டிட்டு கொடுக்க மாட்டான். என்ன அம்மாவை தாண்ட மாட்டேங்கிற என்ன மேட்ருக்கு மேட்ருக்கு வா. அம்மா 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 அம்மாண்ணா எனக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு பிடிச்சிருக்குமா? சரி டேய் டேய் இங்க வா முன்னாடி வா. பிடிச்சிருக்குமா? சரி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குமா? சரி அதுக்கு என்ன இப்போ? எங்க ரெண்டு பேருக்கு எங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு. செருப்பால அடி. சரி நான் கவுண்ட் இருங்க இருங்க. இப்போ வந்து நான் எனக்கு அந்த பொண்ணு கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்குமா? போய் அந்த பொண்ணு கூட வாழ, வீட்டு விட்டு வெளிய போ. மா நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவே, நீ தான் எனக்கு எல்லாமே. நான் தம்பி அது கனவுல கூட நினைக்காத, கனவுல கூட நினைக்காத. ஒண்ணு அம்மா இல்ல அந்த பொண்ணு. நீ இதே மாதிரி லவ் பண்ணிட்டு வரும்போது உங்க அப்பா அம்மா உன்னை ஒத்துக்கிட்டு இதை பண்ணலாமா? என்ன மட்டும் ஏமா இப்படி பண்ற? உண்மையிலே வரமாட்டேங்குது.
மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல இல்ல இப்ப அந்த லவ் சொல்லிட்டேன் இப்போ அம்மா நான் அதனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேம்மா நீ உன்னையும் கொன்றுவேன் அந்த பொண்ணையும் கொன்றுவேன் இல்ல சிங்சங்க நினைக்கிறமான ஆமா நினைக்கிறாங்க அருவாமணன் சொல்லிட்டாங்க தப்பி ஏமாயில் அடிச்சு எனக்காக நீ ஏ நான் வேற எப்பா நான் கொன்றுவேங்கன்ற சும்மா சொன்னேன் இதை வேற ஏதாவது நினைச்சு ஏதாவது போட்டுற போறீங்க இது வந்து நான் சொர்ணாக்கா இப்போ அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்க ஏ பிளேட் நோட் பிளேட் டிஸ்டர்பன்ஸ் சொர்ணாக்கா நான் இப்ப சொல்லு பிளீஸ்மா என்ன அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கோமா என்னடா என்னமோ இதுல போயிட்டு மேரி பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு வாங்கி கொடுன்னு கேக்குற மாதிரி கேட்டு அசால்ட்டா உட்காந்து யாரு அந்த பொண்ணு இரு அந்த நகைச்சுவை அதாவது யாரு என்ன குடும்பம் அந்த பொண்ணு யாரு நான் உனக்கு வந்து காமிக்கிறேம்மா காட்டினா உடனே ஒத்துக்கணுமா நாங்க அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசணும் என்ன பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லணும்னா அடக்கி வைங்க உங்க பொண்ணை என் பையன்லாம் என் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுவேன் அம்மா ப்ளீஸ்மா பையன் ஆசைக்காக இதை கூட பண்ண மாட்டேன் இதெல்லாம் என்னம்மா தாய் நான் பேய்ப்பா தாய் இல்லை விடு நீ ஒரிஜினலாக இப்படி பேசிட்டு முடிங்கண்ணா இது சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு அவள் தான் முடிஞ்சு ஒத்துக்கவே மாட்டீங்க ஒத்துக்கவே மாட்டாங்க சாதாரணமாக ஒத்துப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோக்கு நேத்தி கூட நான் சாரு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த விவேக் சார் உத்தமா புத்திரன்ல இருப்பாரு அவர் ஆளுக்கிட்டே பற்றி சின்ன வயசுல வந்து அதிகமா பண்ண ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் குறும்புத்தனம் சொல்லு அது எது சொல்லு தலையுடைய கடவுளே ஒரு தடவை நல்லா கர்ணா ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்க டைம் பாது அந்த நந்தா வில்லன்லாம் வந்து அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டே இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது நைட் ஷூட் போயிட்டு வந்து தூங்கிட்டுருக்காரு திருப்பி அவர் மத்தியானம் கிளம்பணும் ஏர்லி மார்னிங் தான் வந்தார் 5:30-6 தான் வந்தார் திருப்பி அவர் மத்தியானம் 12:30 or 1 வீட்டிலேருந்து கிளம்பணும் மேலே தூங்கிட்டுருக்காரு அப்போ நாங்கள் ஈஸ்வரன் இங்கே வடப்பழனி சைடு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் இருந்தோம் அப்போ ஒரு 10 பசங்க அஜித் சாரோட ஃபேன்ஸு இவங்க வந்து இவன் என்ன பண்ண இவன் இவங்க வந்து இவரை வந்து அஜித் சாரோட பர்த்டேக்கு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து வரவங்களுக்கு நிறைய ஏழைகளுக்கு ஏதோ ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக இவரை கூப்பிடுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட வந்திருக்காங்க இவன் வந்து இது மாதிரி வீட்டில் ஹாலில் வந்து முன்னாடி பெரிய ஷோ கேஸ் இருக்கும் அங்கே வந்து கீழே இருக்க ரேக் வந்து இவனுக்கு இவனோட திங்ஸ் எல்லாம் அதுலேருந்து பொம்மெல்லாம் எடுத்து அங்கேயே தான் உட்காந்துருப்பான் அப்படியே எடுத்து விளையாடுவான் திருப்பி அவன் அதே அந்த இடத்துல வச்சிடணும் அதுதான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் நான் அப்படி இதே மாதிரி தான் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்கேன் அந்த பசங்க வந்தாங்க வந்த உடனே அந்த பசங்க மேடம் சார் இருக்கார் கார் பார்க்கிங்கில் கார் 2 காரை நிற்கிது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் இருக்காருன்னு நான் வந்து தூங்குறப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம காலையில் அவங்க போயிட்டோன்னா நான் என்ன பண்ணேன் ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை மணிக்கு தூங்குறாருன்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லைப்பா சார் ஷூட்டிங் போயிட்டாருன்னு இவன் என்ன பண்ணான் அப்படி விளையாடிட்டு இருந்தவன் இப்படி திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்தோடனே எனக்கு லைட் அல்லு நான் வந்து பார்த்து திரும்பிட்டான் திருப்பி மேம் ப்ளீஸ் மேம் நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் இல்லை கார்லாம் இங்கே தானே இருக்குது இல்லைப்பா அவர் கம்பெனி காரில் போயிட்டாரு காலையிலே கிளம்பிட்டாருப்பா சார் ஷூட்டிங் போயிட்டார் திருப்பி இப்படி திரும்பி என்னை பார்த்தான் பார்த்தோன்னே கென்னுமா எனக்கு அப்போ என் அடிங்கிருச்சு ஏதோ பண்ண போகிறான் விளையாடுத்தாங்க என்ன அம்மா பார்க்குற விளையாடு அம்மா நீ போய் சொல்கிறேன் அப்போ சரி பேச்சு சரியாக வராது அம்மா நீ போய் சொல்கிற அப்படின்னா தங்கம் எனக்கு மூஞ்செல்லாம் வெளுக்குது தங்கம் நீ விளையாடி தங்கம் நான் பேசிகிட்டு இருக்கல மம்மி நீ போய் விளையாடு அப்புறம் அந்த பசங்களுக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் வருதான் மேடம் ப்ளீஸ் மேடம் 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவோம்
பா இல்லைப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அவர் இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிருக்காரு திருப்பி, ஏன்னா இப்போ நான் திடீர்னு தூங்குறாரு நான் சொல்ல முடியும், நான் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் ஏசப்பா உன் கண்ணை குத்த போகிறாரு, ஏன்னா சின்ன வயசுல நீ பொய் சொன்னால் ஏசப்பா கண்ணை குத்திடுவாரு நான் சொல்லி வச்சுக்கேன், ஏசப்பா உன் கண்ணை குத்த போகிறாரு நீ திருப்பி திருப்பி போய் சொல்லிட்டே. அந்த பசங்க திரிச்சு ஓடுறானுங்கப்பா சிரிச்சுக்கிட்டு, இவன் சொன்னதில் அவனுங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ என் மானமே போச்சு. அப்புறம் அவனுங்களை கூப்பிட்டு, இல்லைப்பா சார் காலையில் தான் வந்தார் இவன் எதுக்கு நான், ஏன்னா அந்த பொய்யை நம்ம திரு அதுக்கப்புறமும் சொன்னால் இவனுக்கு அது பொய் சொல்கிறது பழகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் அந்த பசங்கள்கிட்ட சாரிப்பா நீங்கள் வந்து தூங்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அதனால் சொல்கிறேன் அவர் திருப்பி ஒரு மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவன் இந்த மாதிரி சொன்னான்றதுக்காகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போனார். திருப்பி ஒரு மணிக்கு அந்த பசங்களை வர வச்சு அதுக்கப்புறம் இவரை பார்த்து பேச வச்சு அனுப்பிச்சேன். நீ திப்பி திப்பி போய் சொல்ற ஏசப்பா உன் கண்ணை தான் குத்த போறாரு. அதே மாதிரி ஒரு சின்ன வயசுல வந்து தியேட்டர்ல போய் அதிகமா பார்த்த படம்னு ஏதாவது இருக்குங்களா? இல்ல தியேட்டர் வந்து நாங்க எப்பயாவது நானும் கண்ணா ஒன்னா போகும்போது தான் அவனை கூட்டு போவோம். மற்றபடி வீட்டில் வந்து சுதேசி, பாபா, ஆழ்தோட்ட பூபதி நாடடா பாட்டு, அப்புறம் வேற என்ன படம் கேன், சந்திரமுகி, இந்த நாலு படமும் தேய்ச்சிட்டான். அதாவது ஆழ்தோட்ட பூபதினா யூத் படம் சொல்றீங்க, அந்த பாட்டு மட்டும்தான் இந்த நாலு படம். சரி ஓகே, உங்களோட ஃபேவரட்னா வந்து சுதேசி, இந்த நாலு படங்கள் இல்லாம இப்போ ஏதாவது உங்களுக்கு ஆட் ஆயிருக்கா ஃபேவரட்? இல்லைண்ணா, அப்படி கண்டினியூஸாக ஒரே இதுலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு படம் இப்போ பிடிச்சிருச்சுன்னா அது நான் ரொம்ப நாள் பிடிக்கும். இப்போ நான் சொன்னல சக்தி இந்தியா, தங்கல், தமிழில் கைதி, அண்டு இதுக்கு முன்னாடி சில்லுக்கருப்பட்டி இப்போ பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சில படம் பிடிச்சிருச்சுன்னா அது எப்போயோ ஜாலியாகும் போது திருப்பி பார்ப்பேன். அந்த மாதிரி காமெடி படம் சார் ஓகே ஓகேலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காமெடிலாம். ஸோ அப்பப்போ போட்டு எல்லாம் பார்ப்பேன் நிறைய. சூப்பர் சூப்பர் சூப்பர். மறுபடியும் இப்போ சின்னதாக ஒரு ரவுண்டுக்குள்ளே வந்து போயிடலாம். என்னென்னா இது வந்து ட்ரூத் ஆர் டேர் தான். இங்கே வந்து பாட்டில் வச்சு சுற்றி விட்டோம்னா வந்து கரெக்டாக பர்சன்ஸ் வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறனால ஆஃபீஸ்லேருந்து சீட் எடுத்து எழுதிட்டு வந்துட்டேன். சரிங்களா, மூணு சீட் இருக்கும், மூணையும் இப்படி போடுவேன். அதில் வந்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வராது, கேள்வி கேட்குறவங்க ஆன்சர் அப்படின்னு வராது, ஆன்சர் பண்ணுறவங்க ஒரு சீட்டு டம்மி தான், அவங்க ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஓகேங்களா. இதில் நானும் விளாட்றேன், சப்போஸ் எனக்கு வந்தால் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு வந்தால் நான் கேட்குறேன் ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் வாய் கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஓகே ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நேரமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், நான் குளிக்கிறேன், குடிக்கு இப்படி போடு. நினைச்சேன் பட் உண்மையிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி, இந்த ஆட்டை பிடிக்கிறது, இந்த இது பிடிக்க, இது அந்த சீட் எடுத்து பேசுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப மிக சிறந்த நடிகர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க இந்த கெண்ணுக்கு ஃப்ரெண்டாக வந்தது. அதை பத்தி, அதுதான் உங்களை பத்தி சொல்றது கேரக்டர் நான் சொல்ல முட்டேன். அது வந்து அப்படிதான், அந்த கேரக்டர் இவர் பேசுனா கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும், சொல்லாம நடிச்சது தான். இல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது காதுக்கு இதெல்லாம் அறுத்து செவடாவர ஃப்ரெண்ட்ஸ் படமும் நம்ம பாத்துருக்கோம், நாடோடிகள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் நினைச்சேன் நான். அப்படிங்களா? இல்ல நான் உங்ககிட்ட காப்பி தண்ணி டர்னா இது டாரு. ஓகே மேம், திரும்பி என்ன திருப்பி திருப்பி குளிக்க போடணுமா? இந்த டம்மி எனக்கு வந்து அதாவது என்னன்னா க்வெஸ்சன்ல ட்ரூத் ஆர் டேர்னு எழுதியிருக்கோம். க்வெஸ்சனா? ஆ சைலன்ஸ், நான் தான் ஆன்சர். என்னடா க்வெஸ்சன்? கேள ஏதா க்வெஸ்சன் ஒண்ணு என்ன தோணுது? ட்ரூத் ஆர் டேர் ஆன் கேட்டுங்க ஃபர்ஸ்ட். ட்ரூத்னா க்வெஸ்சன்ல போலாம், டேர்னா நீங்க சொல்றத ஒரு பண்ணனும். ட்ரூத். ட்ரூதா? அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம். இப்போ எல்லாருமே வந்து ஐயோ நீ உங்க ரெண்டு பேரும் பார்க்குறோம் இப்படி அப்படின்றாங்க, பட் உனக்கு உனக்குமே வந்து என்கிட்ட பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் என்னென்னா, இப்போ இவங்களுக்கு வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது டோட்டல் மூட் ஆஃப். அதை வந்து எல்லார் மேலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எல்லார் மேலேயும்னா அவங்க மோஸ்ட்டாக வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க மேலே இரிட்டேட் ஆவாங்க. நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பேசுவோம், ஆனால் அதை காதிலே வாங்கிக்காம மேதாவி மாதிரி பேசிக்கினே இருப்பாங்க.
அது வந்து ஒரு நாள் ஏதோ மேதாவி மாதிரி, மேத அறிவாளிகள் மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் எங்க அப்பா உட்காந்துருக்கோம், இது என்ன சொல்றோம், ஏதோ ஒண்ணு இப்படி பேசிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், திரும்ப திரும்ப அதே சொல்றாங்க. அப்ப இவங்க டாடி கிரேஸ் போய் டிஃபன் கொண்டு வா, கிரேஸ் போயிட்டு நான் என்ன ரெடி இவங்க தம்பி 18 வருஷம் 20 வருஷம் இப்பதான் அந்த மாதிரி கோவம் மட்டும் வந்துச்சுன்னா எது நம்ம சொன்னாலும் அப்ப கேட்டுக்க மாட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு சாரி சொல்லுவாங்க, நான் எதை கோவத்துல எது பண்றேன்ற சாரி சொல்லுவேன். அது அது கோவத்துல இவன் சொல்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன் கிடையாது. எனக்கு வீட்டுல இருக்கிறவங்க அது எதனாலன்றத ரீசன் சொல்றேன். கோவப்பட்ட எனக்கு வந்து அப்போ ஃபோன் பேச பிடிக்காது, யார்ட்டையும் பேச பிடிக்காது, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருந்தேன். மா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு, ஏன் ஒரு மாதிரி, எதுக்கு நோண்டணும், நான் ஒரு மாதிரி இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன்னா விட்டுருணும். அதே நீ இரு, அதே நீ வந்து ஒரு மாதிரி இருக்கேன்னா நான் சும்மா தானே இருக்கேன், சரி அவன் ஏதோ பாவன் ஏதோ மூட் அவுட்ல இருக்காங்க, மூட் அவுட்ல வராத ஐயோ ஆன்சர் திருப்பி கொஸ்டினே வருது எனக்கு சைலன்ஸ் எனக்கு. இப்போ நீ இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருப்பில்லப்பா, நிறைய இடத்துல பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களால் மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்வியூ எது அப்படி சொல்லணும் கேட்பீங்களே? இது மாதிரி எவ்வளோ பேரை எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க ஒரு அஞ்சாவதா யாரு கால் பண்ணிக்கீங்கன்னு பாத்து போன போட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு டப்புன்னு வச்சிருங்க. மோசம், ரொம்ப மோசம். 1, 2, 3, 4, 5 என்ன பாட்டுன்னு கேட்க முடியுங்களா? என்ன பாட்டு? அஞ்சாவது ஆள் பண்ணிட்டேன், அவங்க வந்து பாருங்க அஞ்சாவது ஆள் வேறையா இருக்கும். டேய் இது டயல் பண்ண பிறகு நான் ஆறாவது ஆள் அஞ்சாவது ஆளாக வந்துருவாங்கல்ல, அதுக்கு அப்பெல்லாம் முடியாது. போங்கடா அந்த பையன், முடியாது அஞ்சாவது தொடர்பு இல்லை. அப்பாலே இருக்கிறார், அப்பாலே இருக்கட்டும். ஏன் இப்படி இருக்காங்க எல்லாம்? ஏன் நான் அதான் ட்ரூத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. ட்ரூத்தே போயிடலாம். வேணா நாலு முடிச்சிச்சு, அஞ்சாவது குலுக்குவோம். கடைசியில் ஒன்று கொஞ்சம் சமயமா குவாயிட்டாங்க தரலாம். எனக்கு பதில் என் பையன் கேட்பான். நீ கேளு ஒரு கேள்வி. ட்ரூத். இப்ப நீங்க வர்க் பண்றது ஒரு ஆபீஸ் தானே, அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கும்ல கேர்ள்ஸ் மேல?
எங்க ஆபீஸ்ல பொண்ணுங்களே இல்ல. என்னடா இவ்வளவு மொக்கை ஆயிட்ட நீ? வாங்க ஹை ஃபை கொடுங்க. எங்க ஆபீஸ்ல பொண்ணுங்களே இல்ல, எல்லா பசங்க தான். வேணா ஒரு நாள் வாங்க சுத்தி காமிச்சிடுறேன். எல்லா பசங்க தான். எஸ் நீங்க எவ்வளவு இடத்துல இன்டர்வியூ போயிருப்பீங்கல்ல, அதுல நீங்க செலிபிரிட்டி கிரஷ் உங்களுக்கு யாரு? செலிபிரிட்டி அவனையும் மறக்காம அழுத்துங்க, எங்களுக்கு பசிக்குது. பாய் பாய்.